கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 1.1K ரசிகர்கள் இந்த சுற்றுத்தொடரை, இந்த போட்டியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய ரீதியில் அதே போன்று சர்வதேச ரீதியிலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது பந்து வீசப்படுகிறது. மிக நுட்பமான முறையிலே பந்து வீசப்பட்டாலும் இப்பொழுது செஹான் மதுசங்க இப்பொழுது முதலாவது பந்து பரிமாற்றத்தை பொறுப்பெடுத்து சிறப்பாக வீசக்கூடிய ஒரு சர்வதேச போட்டிகளிலே கலந்து கொண்ட அனுபவத்தோடு இப்பொழுது இலங்கையில் தேசிய அணியிலே விளையாடிய ஒரு வீரர் இவனது புல்மோட்டை மண்ணிலே இப்பொழுது பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். செஹான் மதுசங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 2018 இலங்கை அணியிலே இணைக்கப்பட்ட செஹான் மதுசங்க தனது ஆரம்ப போட்டியிலே சிறப்பான முறையிலே ஹெட்ரிக் சாதனை படைத்திருந்தார் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது செஹான் மதுசங்கவின் அடுத்த பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. மிக நுட்பமான முறையிலே வீசப்பட்ட பந்தாக இருந்தாலும் சுலபமாக தடுத்தாடி இருக்கின்றார். ஒரு ஓட்டம் புறப்பட்டிருக்கிறது. ஐந்து ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. முதலாவதாக துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற பானத்துறை சூப்பர் பேசன் அணி 5 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 2 பந்துகள் மாத்திரமே வீசப்பட்ட நிலையிலே 5 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இரண்டாவது அரையிறுதி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அருமையான ஒரு 6 ஓட்டம் உண்மையிலே சர்வதேச போட்டிகளில் பார்ப்பது போன்ற திசையிலே அற்புதமான ஒரு 6 ஓட்டத்தை விளாசி இருக்கின்றார். சமீர சிறப்பான ஒரு அருமையான ஒரு 6 ஓட்டத்தை விளாசி இருக்கின்றார். அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 11 உயர்ந்திருக்கிறது. 11 ஓட்டங்கள், 3 பந்துகள் மாத்திரமே வீசப்பட்ட நிலையிலே பானந்துறை சூப்பர் பேசன் அணி அதிரடியாக இப்பொழுது துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 3 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் 11 ஓட்டங்கள், பானந்துறை சூப்பர் பேசன் அணி மற்றும் ஒரு பந்து சுலபமாக தடுத்தாடப்படுகிறது. 1 ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முதலாவது பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலே 12 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்புமின்றி பானந்துறை சூப்பர் பேசன் அணி நாணை சுழற்சியில் வெற்றி பெற்ற பானந்துறை சூப்பர் பேசன் அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது அரையிறுதி போட்டியோடு இணைந்திருக்கின்றோம். கன்யா சூப்பர் கிங் இப்பொழுது பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். களத்தடுப்பிலே மிக சிறப்பான முறையிலே செஹான் மதுசங்கவின் அந்த அனுபவத்தை வைத்து அவரது ஆலோசனையின் பிரகாரம் இப்பொழுது களத்தடுப்பு வியூகம் அங்கே அமைக்கப்படுகிறது. அதே நேரம் பந்து வீச்சாளரையும் அவரே தெரிவு செய்கின்றார். உண்மையிலே ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வீரரோடு கன்யா சூப்பர் கிங் அணி பயணித்து கொண்டிருக்கிறது. இறுதி போட்டிக்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்குமா? பலம் பொருந்திய அணி பானந்துர சூப்பர் பேசன் அணி இப்பொழுது தேசிய ரீதியிலே தரப்படுத்தலிலே முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்ற அணி சூப்பர் பேசன் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்ற போட்டிகளிலே அவர்கள் சிறப்பாக ஆடி கன்யா சூப்பர் கிங் அணி இப்பொழுது அரையிறுதி போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள். அனுபவம் வாய்ந்த தேசிய ரீதியில் விளையாடக்கூடிய ஒரு வீரர் சஹான் மதுசங்கவின் ஆலோசனையிலே, அவரது அறிவுரையிலே, அவரது கட்டுப்பாட்டிலே இப்பொழுது கன்யா சூப்பர் கிங் தொடர்ச்சியாக மற்றொரு 4 ஓட்டம் இப்பொழுது புறப்பட்டிருக்கிறது. உதிரியாக அகலப்பந்து என்ற நிலையிலே ஒரு ஓட்டம், மொத்தமாக 5 ஓட்டங்கள் இந்த பந்திலே பெறப்பட்டிருக்கின்றன. அந்த 5 ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17 ஆக வீழ்ந்திருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்புமின்றி 17 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது பானந்துறை சூப்பர் பேசன் அணி. இப்பொழுது ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. பதினெட்டு ஓட்டங்கள், 1.1 என்ற பந்து பரிமாற்றத்திலே 18 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது பானந்துறை சூப்பர் பேசன் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. மிக சிறப்பான பந்து வீச்சாளர் வரிசையை கொண்ட அணியாக இப்பொழுது கன்யா சூப்பர் கிங் இருந்தாலும் அதனை மிக சுலபமாக தொடுப்படுத்தக்கூடிய துடுப்பாட்ட வரிசை பானந்துறை சூப்பர் பேசன் அணிக்கு இருக்கிறது. இப்பொழுது லாபகரமாக 6 ஓட்டம் ஒன்று விளாசப்பட்டிருக்கிறது
இந்த வேளையிலே அந்த ஆறு ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 24 உயர்ந்திருக்கிறது. 1.2 பந்து பரிமாற்றத்திலே 24 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது பானந்துறை சூப்பர் பேசன் அணி. எவ்வித விக்கெட் இழப்புமின்றி கிண்ணியா சூப்பர் கிங் அணிக்கு எதிராக இப்பொழுது அரையிறுதி போட்டியில் ஆடிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் பந்து வீச்சாளர் பிரதான நடுவரை தாண்டி சுலபமாக தடுத்தாடுகின்றார். அங்கே மற்றொரு ஓட்டம் இலகுவான முறையில் புறப்படுகிறது. அந்த ஒற்றை ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 உயர்ந்திருக்கிறது. எவ்வித விக்கெட் இழப்பும் என்ற 25 ஓட்டங்கள், 1.3 பந்து பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்ற இந்த நிலையிலே 25 ஓட்டங்கள் எவ்வித விக்கெட் இழப்புமின்றி சிறப்பான பந்து பரிமாற்றத்தை இப்பொழுது கிண்ணியா சூப்பர் கிங் அணி சார்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். நுட்பமான முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே அகலப்பந்து என்று நடுவர் சமிக்ஞை செய்ய உதிரியாக இன்னும் ஓட்டம் சேர்கிறது. ஓட்ட எண்ணிக்கை 26 உயர்ந்திருக்கிறது. 1.3 பந்து பரிமாற்றம், 26 ஓட்டங்கள். பானந்துறை சூப்பர் பேசன் அணி இப்பொழுது தொடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் 11 இலக்க பந்து வீச்சாளர் லோங்கோன் திசையிலே, லோங்கோன் டிரைவ் என்று சொல்வார்கள், இந்த திசையிலேயும் பிடியெடுக்கப்படுகிறது. முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது பானந்துறை சூப்பர் பேசன் அணி சார்பாக. முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 26 ஓட்டங்களை பெற்ற நிலையிலே 2 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கிற நிலையிலே 26 ஓட்டங்களை பெற்று 1 விக்கெட்டினை இழந்து துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறது பானந்துறை சூப்பர் பேசன் அணி. கிண்ணியா சூப்பர் கிங் அணியும் சளைத்தவர்கள் அல்ல. சிறந்த பந்து வீச்சு, அதே போன்று களத்தடுப்பும் இருக்கிறது. அதே போன்று துடுப்பாட்ட வரிசையும் பலமாக இருக்கிறது. அதே போன்று அனுபவம் வாய்ந்த தேசிய ரீதியில் விளையாடிய சாதனை படைத்த எங்களது செஹான் மதுசங்கவின் ஆலோசனை இருக்கிறது, அவரது கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலேயும் பலம் பொருந்திய 2 அணிகள் மோதுகின்ற 2 அரையிறுதி போட்டியை இப்பொழுது நாங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் நேரலையிலும் கூட 1.3 எமது ரசிகர்கள் கே 1.3K ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்ற அற்புதமான தருணம் இன்னும் சொற்ப நேரத்திலே இந்த மைதானத்திலே இடம்பெற காத்திருக்கிறது. உண்மையிலே மிக பெருமதி வாய்ந்த அந்த பரிசு முதலாம் இடத்தை பிடிக்க அணிக்கு, இந்த சாம்பியன் ட்ரோபியை கைப்பற்றுகின்ற அணிக்கு கிடைக்க காத்திருக்கிறது. 130,000 ரூபாய் பணப்பரிசோடு இந்த மாபெரும் வெற்றி கேடயமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அதே நேரம் 2 இடத்தை பிடிக்கின்ற அணிக்கு 50,000 ரூபாய் பணப்பரிசும் வெற்றி கிண்ணமும் வழங்கப்பட காத்திருக்கின்றது. அதே போன்று போட்டியின் சிறப்பாட்ட நாயகன், தொடராட்ட நாயகன் போன்ற விருதுகளும் இங்கே வழங்கப்பட காத்திருக்கின்றன. இங்கே எமது காரியாலயத்திலே காட்சிப்படுத்தப்பட்ட அந்த வெற்றி கிண்ணம் யார் கைகளிலே தவ போகிறது என்பதை எதிர்பார்த்து ரசிகர்களோடு நாமும் காத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே போட்டியின் நேரடி வர்ணனைக்குள் வருகிறோம். இப்பொழுது 26 ஓட்டங்களை பெற்றிருக்கிற நிலையிலே மற்றொரு 6 ஓட்டம் விலாசப்படுகிறது. உண்மையிலே வான வேடிக்கை நிகழ்த்தி இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். அங்கே மின் கம்பத்தின், அதாவது மின் விளக்கு கம்பத்தின் மேலால் அந்த 6 ஓட்டம் உயர்த்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. சம்பத் மிக லாபகரமாக அந்த 6 ஓட்டத்தை இஸ்கா லெக், அதாவது லெக் டிரைவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த திசையிலே திசை திருப்பி அடித்திருக்கின்றார். மீண்டும் சம்பத்தின் துடுப்பாட்டத்தை எதிர்பார்த்த வண்ணம் அங்கே பிரதான நடுவரை தாண்டி பந்து வீச்சாளர் மிக அற்புதமான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே சுலபமாக, மிக கடினமாக வீசப்படுகின்ற பந்துகளை எல்லாம் மிக சுலபமாக திசை திருப்பி அங்கு 6 ஓட்டங்களாக வான வேடிக்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் சம்பத் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக அற்புதமான துடுப்பாட்டத்தை கடந்த போட்டியிலும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். அதே போன்று இந்த போட்டியிலும் தொடர்ச்சியாக அவர் 2 ஓட்டங்களை இப்பொழுது விளாசி இருக்கின்றார். ஏற்கனவே இன்னும் 6 ஓட்டத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்று 4 ஓட்டத்தை பெற்ற மொத்தமாக அவர் இந்த போட்டியில் இப்பொழுது 24 ஓட்டங்களை பெற்ற நிலையை துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சம்பத் சிறந்த முறையில் துடுப்படுத்த ஆடக்கூடிய அத்ரடி வீரர் என்பதை நிரூபித்திருக்கின்றார். அவரது 6 ஓட்டங்கள் மிக கஷ்டப்பட்டு அவர் அடிக்கவில்லை, இலகுவான முறையிலே அவர் அந்த 6 ஓட்டங்களை பெற்ற வண்ணம் இருக்கின்றார். மீண்டும் பந்து வீச்சாளர் தனது முனையிலிருந்து பிரதான நடுவரை தாண்டி மற்றொரு 6 ஓட்டம் அங்கே விலாசப்பட்டிருக்கிறது. உண்மையிலே தொடர்ச்சியாக 3 6 ஓட்டங்களை விலாசி இருக்கிறார் சம்பத் என்பது குறிப்பிடத்தக்கது. அணியின் ஓட்டு எண்ணிக்கை
அடிப்படையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. மூன்று பந்துகளிலே 44 ஓட்டம் இப்பொழுது மொத்தமாக பெற்றிருக்கிறது. பாணந்துறை சூப்பர் பேசன் அணி ஒரு விக்கெட்டினை இழந்து 2.3 பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சிறப்பான ஒரு ஓட்ட விகிதாசாரத்தை இப்பொழுது பாணந்துறை சூப்பர் பேசன் அணி பெற்றிருக்கிறது. மீண்டும் வலதுகை துடுப்பாட்டு வீரர் சம்பத் எதிர்முனையிலே பந்து வீச்சாளர் உண்மையிலே அங்கே வான வேடிக்கை நிகழ்த்தி இருக்கின்றார். வான் நோக்கி அந்த பந்து சென்று இப்பொழுது மற்றொரு 6 ஓட்டம் சம்பத்தின் துடுப்பு மட்டையில் இருந்து புறப்படுகிறது. அங்கே என்ன நடக்கிறது தெரியவில்லை. உண்மையில் அற்புதமான 6 ஓட்டங்களை நிகழ்த்தி அங்கே விலாசிய வண்ணம் நிற்கின்றார் எங்களது சம்பத் பாணந்துறை சூப்பர் பேசன் அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரர். இந்த மைதானத்திலே தான் அதிரடி துடுப்பாட்ட வீரர் என்பதை நிரூபித்த வண்ணம் இருக்கின்றார். மொத்தமாக 6 ஓட்டங்களை அவர் பெற்றிருக்கின்றார். தனுஷ்க சம்பத் மிக சிறப்பான முறையிலே 6 ஓட்டங்கள் மற்றும் 1.4 ஓட்ட மடங்களாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அரை சதத்தை அணி இப்பொழுது பெற்றிருக்கிறது. 50 ஓட்டங்கள் 1 விக்கெட் இழந்து 3 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலே 50 ஓட்டங்கள் 1 விக்கெட் இழந்து பாணந்துறை சூப்பர் பேசன் அணி சிறப்பான ஒரு ஓட்ட விகிதாசாரத்தை பெற்றிருக்கிறது. 3 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலே இப்பொழுது இங்கே நேரலையாக ஏராளமான உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். டிஆர் லங்கன் லைவ் முகநூல் பக்கம் ஊடாக இணைந்திருக்கின்றார்கள். அத்தனை உறவுகளையும் அன்போடு இணைத்து மீண்டும் காரியாலய முனையிலிருந்து பந்து வீச்சாளர் பந்து வீச சுலபமாக தடுத்தாடப்பட்ட பந்து உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஒற்றை ஓட்டத்தோடு 51 ஓட்டமாக மாறியிருக்கிறது. சூப்பர் பேசன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 51 ஓட்டமாக மாறியிருக்கிறது. 1 விக்கெட் இழந்து 3.1 பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்ற வீனஸ் அணியோடு மோதிக்கொள்ள போகும் அணி எது என்பதை தீர்மானிக்கின்ற 2வது அரையிறுதிப் போட்டியோடு இணைந்திருக்கிறீர்கள். விறுவிறுப்பான சுறுசுறுப்பான போட்டிகளை உங்களுக்கு தந்து உற்சாகப்படுத்தி இருந்தது பிஎம்டி மெகா ஹிட் பிரீமியர் லீக் குழுமம். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது மற்றொரு அருமையான ஒரு 4 ஓட்டம் அங்கே கடந்து செல்கிறது. சஹான் மதுசங்கவின் அந்த களத்தடுப்பில் தடுமாற்றத்தின் காரணமாக அங்கே கடந்து செல்கிறது. உண்மையிலே சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வரிசையை கொண்ட அணி சூப்பர் பேசன் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே இப்பொழுது சம்பத் தனது துடுப்பாட்ட திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதே போன்று அவரோடு இணைந்து ஆடுகிறத்திலே அசங்க இருவரும் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மீண்டும் சம்பத்துக்கான வாய்ப்பு அங்கே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். அக்சான் பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். மூன்றாவது பந்து பரிமாற்றத்தின் இறுதி பந்து இப்பொழுது வீசப்படவிருக்கின்ற நிலையிலே 55 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட் இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. சூப்பர் பேசன் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கடினமான வெற்றி இலக்கை தான் எதிரணிக்கு வழங்க போகின்றார்கள் இந்த போட்டியிலே. லாங்கோன் டிரைவ் என்று சொல்வார்கள். உண்மையிலே லாங்கோன் டிரைவ் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த திசையிலே மற்றொரு 6 ஓட்டத்தை மிக உயர்த்தி அடித்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் சம்பத். இப்பொழுது நான் நினைக்கிறேன் அரை சதத்தை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு. ஆம், 51 ஓட்டங்களை இப்பொழுது பெற்றிருக்கின்றார் நினைக்கின்றேன். 51 ஓட்டங்கள் சம்பத் தனித்து நின்று இந்த போட்டியிலே விலாசி இருக்கின்றார். அணியின் ஓட்ட எண்ணிக்கை மிக வேகமாக இப்பொழுது உயர்ந்திருக்கிறது. சம்பத் தனித்து நின்று அங்கே கள்ளத்தில் அதிரடியாக தொடர்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். எதிர்முனையிலே
அசங்க இவ்வளவு 61 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழந்து 4 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கிறது. 5வது பந்து பரிமாற்றம் இப்பொழுது நிகழ்த்தப்பட்ட வண்ணம். இறுதி பந்து பரிமாற்றம் வெற்றி இலக்கு கடினமாகத்தான் இருக்க போகிறது. கின்யா சூப்பர் கிங் அணிக்கு இருந்த பொழுதும் கின்யா சூப்பர் கிங்கின் துடுப்பாட்டு வரிசை பலமாக இருப்பதனால் இந்த போட்டியும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதே போன்று பலம் பொருந்திய ஒரு அணிதான் வீனஸ் அணி இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று காத்திருக்கிறது. அங்கே இறுதிப் போட்டியில் யார் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு, அதே போன்று இப்பொழுது மிக ஒரு முக்கியமான ஒரு போட்டி, 2வது அரையிறுதிப் போட்டி பல பரீட்சை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். கிரிக்கெட் சமர் இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் பிறப்பலையும் வாய்ந்த பல அணிகள் இப்பொழுது இந்த போட்டியிலே கலந்து கொண்டு அவர்கள் இப்பொழுது தோல்வியடைந்த நிலையில் முக்கியமான அணிகள் இப்பொழுது இந்த இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இந்த போட்டி முக்கியமான ஒரு போட்டியாக மாறியிருக்கிறது. அகலப்பந்து என்ற முறையில் ஒரு ஓட்டம் மற்றும் முதலியாக இன்னும் 4 ஓட்டம், மொத்தமாக 5 ஓட்டங்கள் இந்த பந்திலே. 67 ஓட்டங்கள் மொத்த ஓட்ட எண்ணிக்கை. 1 விக்கெட் இழந்து 4.2 பந்து பரிமாற்றம், இன்னும் 2 பந்துகள் மாத்திரம் எஞ்சியிருக்கிற நிலையிலே 67 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழந்திருக்கிறது. சூப்பர் பேசன் அணி மீண்டும் தனது முனையிலிருந்து பந்தினை வீசுவதற்காக. பந்து வீச்சாளர் எதிர்மொழி சம்பத் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பில்லை, ஓட்டம் பெறும் வாய்ப்பில்லை, ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. மீண்டும் பந்து வீச்சாளரின் கையில் பந்து சென்றடைகின்ற நேரம் இன்னும் 1 பந்து மாத்திரம் எஞ்சியிருக்கிறது. எதிரணிக்கு எத்தனை ஓட்டங்களை இலக்காக வழங்கப் போகின்றார்கள் என்ற எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். 67 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழந்து 4.3 பந்து பரிமாற்றம், ஒரு சிறப்பான ஒரு அரையிறுதிப் போட்டியை நாங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பந்து வீச்சாளரின் கையில் பந்து சென்றடைந்திருக்கிறது. பிரதான நடுவரை தாண்டி வீசப்படுகின்ற பந்து, இறுதி பந்து அங்கே அகலப்பந்து என்று நடுவர் சமிக்கை காட்ட உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்கிறது. ஓட்ட எண்ணிக்கை 68 உயர்ந்திருக்கிறது. இன்னும் 1 பந்து எஞ்சியிருக்கிறது. 1 விக்கெட்டினை மாத்திரம் இழந்த நிலையிலே சூப்பர் பேசன் அணி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கடினமான ஒரு வெற்றி இலக்கு எதிரணிக்கு வழங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். 68 ஓட்டங்கள், இன்னும் 1 பந்து எஞ்சியிருக்கிறது. அந்த பந்தில் எத்தனை ஓட்டங்கள் பெறப்போகின்றார்கள் என்பதை நாமும் ரசிகர்களும் எதிர்பார்த்த வண்ணம் இப்பொழுது மீண்டும் பந்து வீச்சாளர் தனது முனையில் இருந்து பிரதான நடுவரை தாண்டி வீசப்படுகின்ற பந்து ஓங்கி அடிக்கின்றார். நேரடியாக போல்ட் செய்யப்பட்ட நிலையில் விக்கெட் வீழ்த்தப்படுகிறது. அதிரடியாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த சாம்பத் இப்பொழுது ஆட்டமிழந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார். ஓட்ட எண்ணிக்கை 68 இருக்கின்ற நிலையிலே பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கிறது. 1 விக்கெட் இழந்த நிலையிலே 68 ஓட்டங்களை, 2 விக்கெட் இழந்த நிலையிலே 68 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. பந்து வீசுவதற்காக முகமது ஆசிக்கு இப்பொழுது தயாராக இருக்கின்றார். எதிர்முனையிலே செஹான் மதுசங்க துடுப்படுத்த ஆடுவதற்காக வலது கை துடுப்பாட்ட வீரர் ஓப் திசையிலே சுலபமாக தடுத்து ஆடி இருக்கின்றார். 1வது ஓட்டம் புறப்பட வேண்டிய நிலையிலும் அவர்கள் அந்த ஓட்டத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யவில்லை. செஹான் மதுசங்க 6 ஓட்டமாக விளாச வேண்டும் என்ற இலக்கோடு, உண்மையில் அதிகமான ஒரு கடினமான ஒரு இலக்கு என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். உண்மையில் மிக அற்புதமான ஒரு துடுப்பாட்டம் அங்கே 4 ஓட்டமாக மாறியிருக்கிறது. உண்மையிலே கடின பந்திலே அவர் பயிற்சி எடுத்தாலும் இப்பொழுது மென் பந்திலே துடுப்படுத்த ஆடுவது என்பது மிக கடினம். கடின பந்திலே பயிற்சி எடுத்தவர்கள் அந்த கடின பந்து பயிற்சியை பொறுத்தவரையிலே ஓப் திசையில் தான் அதிகமாக இருக்கும். பாருங்கள், அதை இங்கே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பந்துகளை ஓப் திசையிலே லாபகரமாக திசை திருப்பி அடித்த வண்ணம் செஹான் மதுசங்க சர்வதேச ரீதியிலே பெற்ற இலங்கையின் தேசிய அணி வீரர் இப்பொழுது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். எமது மண்ணிலே உண்மையிலே இந்த
ஏற்பாட்டு குழுவுக்குத்தான் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலும் சஹான் மதுசங்கவின் துடுப்பாட்டத்தை பார்ப்பதற்காகவும் ரசிகர்கள் கூடியிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஒரு 4 ஓட்டத்தை விளாசி இருக்கின்றார். அந்த வகையில் மீண்டும் தனது முனையிலிருந்து பந்து வீச்சாளர் பந்தினை வீச எதிர்முனையில் சஹான் மதுசங்க ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து லாங் டிரைவ் திசையிலே மிக சிறப்பான முறையிலே 6 ஓட்டமாக அது மாறி இருக்கிறது. சிறப்பான முறையிலே அவர் அந்த ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். செஹான் மதுசங்க இந்த போட்டியிலே கின்யா சூப்பர் கிங் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் முற்றுமுழுதாக அனுபவம் வாய்ந்த தேசிய ரீதியிலே விளையாடுகின்ற ஒரு துடுப்பாட்ட வீரரை வைத்து அந்த துடுப்பாட்ட வீரரின் நம்பிக்கை நட்சத்திரமாக வைத்து களம் இறங்கிய சூப்பர் கிங் இப்பொழுது அவரது துடுப்பாட்டத்தை முற்றுமுழுதாக நம்பிய வண்ணம் இருக்கிறது. அதற்கேற்றாற்போடு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் செஹான் மதுசங்க. முதல் பந்திலே அவர் 4 ஓட்டங்களை பெற்றாலும் அதற்கு அடுத்து 6 ஓட்டத்தை பெற்று மொத்தமாக 10 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த நிலையிலே முதலாவது பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கிறது. ஒரு கடினமான வெற்றி இலக்கு 16 பந்துகளிலே இன்னும் 59 பந்துகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். எவ்வித விக்கெட் இழப்புமின்றி இப்பொழுது கின்யா சூப்பர் கிங் அணி 10 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. முதலாவது பந்து ஓவர் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலும் இரண்டாவது பந்து பரிமாற்றம் சரத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது காரியாலய முனையிலிருந்து சரத் பந்தினை வீசுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். அங்கே அகலப்பந்து அது கணிக்கப்பட்டிருக்கிறது. அகலப்பந்தாக கணிக்கப்பட உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்க்கிறது. 11 ஓட்டமாக உயர்கிறது அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை. வெற்றி இலக்கு 69 என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையில் இரண்டாவது பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுலோமாக தடுத்தாடி இருக்கின்றார். ஓட்டம் பெறும் வாய்ப்பில்லை. இன்னும் 15 பந்துகளில் 58 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். செஹான் மதுசங்கவின் துடுப்பாட்டத்தை நம்பி இப்பொழுது ரசிகர்களும் இங்கே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். பிரதான நடுவரை தாண்டி பந்து வீச்சாளர் முக்கியமான ஒரு போட்டி. இரண்டாவது அரையிறுதி போட்டி. இறுதிப் போட்டியில் அங்கே பங்கு பெற்று காத்திருக்கின்ற அணியை தெரிவு செய்கின்ற ஒரு போட்டியாக இது மாறி இருக்கிறது. இப்பொழுது ஒரு ஓட்டம் லெக் பை என்ற முறையில் உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்ந்திருக்கிறது. அந்த ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12 உயர்ந்திருக்கிறது. 1.2 பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் 14 பந்துகளில் 57 ஓட்டங்கள். மிக நுட்பமான முறையில் வீசப்பட்ட பந்து. உண்மையில் செஹான் மதுசங்க சற்று தடுமாற்றத்தை சந்தித்தார். இப்பொழுது 2 பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற வேளையிலே 12 ஓட்டங்கள். இன்னும் 3 பந்து பரிமாற்றம். 3 பந்து பரிமாற்றத்திலும் மொத்தமாக 12 பந்துகள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன. 12 பந்துகளிலே 57 ஓட்டங்களை பெற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே இப்பொழுது கின்யா சூப்பர் கிங் அணி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கடினமான வெற்றி இலக்கை நோக்கி 69 என்ற ஒரு வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது கின்யா சூப்பர் கிங் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. PMD மெகா ஹிட் பிரீமியர் லீக் போட்டியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இரண்டாவது அரையிறுதி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக அழகான ஒரு காட்சியாக இது மாறி இப்பொழுது இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மின் விளக்குகளிலே மின் ஒளியிலே நடைபெறுகின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டியை மாற்றி அமைத்து சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். PMD மெகா ஹிட் குழுமம் அவர்களுக்கு எமது நன்றிகளை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக நேரடி வண்ணிக்கு வருகின்றோம். பிரதான நடுவரை தாண்டி வீசப்படுகின்ற பந்து மிக வேகமாக வீசப்பட்ட பந்து. நேரடியாக விக்கெட் காப்பாளரின் கையிலே பந்து சென்றடைந்திருக்கிறது. பிரசன்ன இப்பொழுது பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். வேகப்பந்து வீச்சாளர் பிரசன்ன இப்பொழுது பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். வலது கை துடுப்பாட்ட வீரர்
ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து எல்லை கோட்டை தாண்டுமா? அங்கே மிக அருமையான ஒரு ஆறு ஓட்டத்தை பதிவு செய்திருக்கின்றார். இந்த நேரத்திலே கிண்ணியா சூப்பர் கிங் அணி சார்பாக மற்றும் ஒரு ஆறு ஓட்டம் புறப்பட்டிருக்கிறது. அந்த ஆறு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 18 உயர்ந்திருக்கிறது. 2.2 பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே 18 ஓட்டங்கள் எவ்வித விக்கெட் இழப்பும் இன்றி இப்பொழுது கிண்ணியா சூப்பர் கிங் அணி தொடுபடுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆடுகளத்திலே சிறப்பான முறையிலே செஹான் மதுசங்க இப்பொழுது தொடுபடுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதே போன்று இன்னும் 10 பந்துகளிலே 51 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலையிலே தொடுபடுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது மற்றொரு 6 ஓட்டம் பெறப்படுமா? மிக நுட்பமான முறையிலே அந்த பந்தினை திசை திருப்பி அடித்து 6 ஓட்டத்தினை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த 6 ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. மிக சிறப்பான விறுவிறுப்பான ஒரு போட்டியை, 2வது அரையிறுதி போட்டியை எமது ரசிகர்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 24 ஓட்டங்களை இப்பொழுது பெற்றிருக்கிறது கிண்ணியா சூப்பர் கிங் அணி. 2.3 பந்து பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே நோபோல் என்ற முறையிலே மற்றும் ஒரு வாய்ப்பு இப்பொழுது துடுப்பாட்ட வீரருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இப்பொழுது செஹான் மதுசங்க அந்த பந்தினை பயன்படுத்துவாரா? அந்த சுதந்திரமாக துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திலே இப்பொழுது இருக்கின்றார். அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் செஹான் மதுசங் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது பந்து வீச்சாளர் அதனை எந்த அளவுக்கு கையாள போகின்றார் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இப்பொழுது சுதந்திரமாக துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்திருக்கிறது செஹான் மதுசங்க. லாங் திசையிலே அந்த பந்தினை திசை திருப்பி அடித்திருக்கின்றார். ஒரு ஓட்டம் மாத்திரமே புறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே மூன்றாவது பந்து பரிமாற்றம் நிறைவடைந்திருக்கின்ற போது 27 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது கிண்ணியா சூப்பர் கிங் அணி. 27 ஓட்டங்கள் இன்னும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் எட்டு பந்துகளை சந்தித்து 42 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது துடுப்பாட்டம் ஆடுவதற்காக வலதுகை துடுப்பாட்ட வீரர் செஹான் மதுசங்கவின் துடுப்பாட்டத்தை எதிர்பார்த்த வண்ணம் கிரிக்கெட் ரசிகர்கள் இப்பொழுது கிரவுண்ட் ஷாட்னு சொல்வார்கள், மைதான துடுப்பாட்டம், அதாவது கடின பந்திலே இப்படியான துடுப்பாட்டம் நிகழும். அதனை இப்பொழுது கடின பந்து பயிற்சி எடுத்த ஒரு சர்வதேச போட்டிகளில் விளையாடிய ஒரு வீரர் செஹான் மதுசங்க வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் பந்து வீச்சாளரின் கையில் பந்து சென்றடைந்திருக்கிறது. மற்றொரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. ஓட்ட எண்ணிக்கை 29 உயர்ந்திருக்கிறது. 29 ஓட்டங்கள் கிண்ணியா சூப்பர் கிங் அணி இப்பொழுது 29 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இன்னும் 5 பந்துகளில் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் கிண்ணியா சூப்பர் கிங் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால். அகல பந்தொன்று வீசப்பட்டிருக்கிறது. உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்கிறது. 30 ஓட்டங்களை பூர்த்தி செய்திருக்கிறது கிண்ணியா சூப்பர் கிங் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் 5 பந்துகளிலே 39 ஓட்டங்களை பொழுது நோபோல் ஒன்று வீசப்பட்டிருக்கிறது. உதிரியாக ஒரு ஓட்டம் மற்றும் 4 ஓட்டம்
மொத்தமாக 5 ஓட்டங்கள் இந்த பந்திலே. மொத்தமாக இப்பொழுது கிண்ணியா சூப்பர் கிங் அணி 35 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இன்னும் 5 பந்துகளிலே ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். 5 பந்துகளிலே 34 ஓட்டங்கள். பிறதான் நடுவரை தாண்டி வீசப்படுகின்ற பந்து சுலபமாக தடுத்தாடுகின்றார். அருமையான ஒரு 4 ஓட்டம். உண்மையிலே சர்வதேச போட்டிகளிலே நாங்கள் பார்ப்பது போன்ற ஒரு அழகான 4 ஓட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது இடம் பார்த்து அடித்தல், பிளேஸ் பார்த்து அதனை தடுத்து ஆடுவது என்பது, அதாவது கடின பந்திலே இது ஒரு தனி பயிற்சியாக இருக்கும். உண்மையிலே இங்கே அதனை வெளிப்படுத்தியிருக்கிறார் செஹான் மதுசங்க. தனக்கு கிடைத்த அந்த அனுபவம் இப்பொழுது இந்த மைதானத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அருமையான ஒரு 4 ஓட்டத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சர்வதேச போட்டிகளிலே அடிக்கப்படுகின்ற அந்த 4 ஓட்டம் ஒரு அருமையான ஒரு 4 ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த 4 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 39 இருந்திருக்கிறது. இன்னும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 4 பந்துகளை சந்தித்து 30 ஓட்டங்களை பெற வேண்டும். சிறப்பான ஒரு போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது அரையிறுதி ஆட்டம் இந்த மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிறைய ரசிகர்கள் இணைந்திருக்கிறார்கள். மைதான எல்லையை வளைத்து இடை விடாமல் ரசிகர்கள் வெள்ளம் இங்கே அலைமோதி கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஏராளமான ரசிகர்கள் இங்கே கூடி அனுசரணையாளர்களும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். எல்லா உறவுகளையும் மொத்தமாய் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இதனை தொடர்ந்து இறுதிப் போட்டிக்காக வேண்டி எல்லோரும் காத்திருக்கிறோம். அந்த இறுதிப் போட்டியை தொடர்ந்து இங்கே இந்த 1வது PMD மெகா ஹிட் சாம்பியன் இந்த வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றப் போகும் அணி எது என்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இப்பொழுது லோங்கோன் திசையிலே சுலபமாக ஒரு ஓட்டம் புறப்படுகிறது. இன்னும் 3 பந்துகள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றன. 3 பந்துகளில் 29 ஓட்டங்கள். செஹான் மதுசங்க இப்பொழுது களத்திலே அகல பந்தன்னங்கே வீசப்பட்டிருக்கிறது. உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்கிறது. ஓட்ட எண்ணிக்கை 41 உயர்ந்திருக்கிறது. இன்னும் 3 பந்துகளில் 28 ஓட்டங்களை பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் கிண்ணியா சூப்பர் கிங் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செஹான் மதுசங்க துடுப்படுத்தாட சுலபமாக தடுத்தாடுகின்றார். ஓட்டம் பெறும் வாய்ப்பில்லை. இன்னும் 2 பந்துகள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றன. 28 ஓட்டங்கள் பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஆம். இப்பொழுது இந்த போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுகிறது.